சிவாயனம திருச்சிற்றம்பல நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த மாலை என்ற நூலில் இருந்து அறுபத்தி எட்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் செக்குரு திலத்தின் வருந்துவு பிறக்கும் செல்லலும் நாடியின் பிணிப்பு நெக்குவுர அறிவு கலங்கி சாக்காடும் நினைதொரும் உளம் பதைக்கின்றேன் மொய்க்குறு முகில் கண்டு அரி கரி என்னும் முழக்கமும் அரகர என்று என்னும் தக்கவர் முழக்கம் எதிரியெழும் சோணசைலனே கைலையி நாயகனே இன்றைய பாடல் இந்த வாழ்க்கையின் நிலையில்லாத தன்மையினை அழகுற எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் அதாவது இறுதி காலத்தில் தோன்றுகின்ற எத்தனையோ துன்பங்கள் இருக்கின்றது என்று அதை எண்ணி உள்ளம் பதை பதைக்கின்றதே அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் அதாவது இந்த பாடலை படிக்கும் போது நமக்கு அவ்வினைக்கு இவ்வினை என்ற பதிகம்தான் நினைவுக்கு வருகின்றது அவ்வினைக்கு இவ்வினை என்று அகுது அறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்த மக்கு ஊனமன்றே என்று நமக்கு காழிப்பிள்ளையார் கேட்பார் அந்த வினைக்காகத்தான் இந்த வினைன்னு ரொம்ப அழகாக சொல்கிறீங்களேப்பா ஆனால் சரி அந்த வினைக்கு மருந்துன்னு ஒன்று இருக்குதே அதுக்கான உய்வினை நாடாமல் இருக்கிறது நியாயமா பெருமானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று உழவாரம் செய்ய வேண்டும் சிவபூசை செய்ய வேண்டும் திருமுறைகள் படிக்க வேண்டும் சாத்திர நூல்கள் கற்க வேண்டும் ஐந்தெழுத்தை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது நாம செய்கின்றோமா செய்தால்தான் நமக்கு உயிதி என்பதை மிக அழகாக நமக்கு அருளாளர்கள் அனைவரும் எடுத்துச் சொல்லிய விஷயம் அதை இன்றைக்கு நமக்கு ஆசிரியர் எடுத்துச் சொல்லுகின்றார் அதாவது செக்கு உரு திலத்தின் வருந்துவு பிறக்கும் செல்லலும் நாடியின் பிணிப்பு என்று ஒரு குறிப்ப சொல்றாரு அதாவது இந்த பிறவி என்ற பெருந்துயரம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்ல வருகின்றார் இந்த பிறப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வழியை கொடுப்ப கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நமக்கு எட்டாம் திருமுறையில் திரு அகவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலை எடுத்து பார்த்தோம்னா ஒரு இடம் வரும் அதாவது எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை புழைத்தும் என்று சொல்லுகின்றார் அதாவது நாம் இந்த பூமிக்கு வர்றோமே வரும்போதாவது யாரையாவது சிரமப்படுத்தாமல் வர்றோமா அப்படின்னா தாய்க்கு ஒரு மரண வலியை கொடுத்து விட்டு வருகின்றோம் யோசித்து பாருங்க நாம் பிறக்கிறோம் பிறக்கும் போது எல்லாரையும் மகிழ்விக்கணுமே ஒழிய யாரையாவது வந்து நாம் காயப்படுத்துகிறோமா அப்படின்னா நம்ம ஈன்றெடுக்கின்ற தாய் மரண வழிக்கு சென்று வருகின்றாள் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது சரி அவள் மட்டும்தான் கஷ்டப்படுறாளா அப்படின்னா அவளோடு சேர்ந்து நாமளும் கஷ்டப்படுறோம் இதுக்கு வந்து நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா போற்றி பகரோடை என்ற ஒரு சித்தாந்த நூல் அற்பம் அற்புதமான ஒரு நூல் அதை எடுத்து படிக்க படிக்க அதாவது தோத்திர வடிவில் ஒரு சாத்திர நூல் என்று போற்றப்படுகின்ற போற்றிப்பகருடைய நூல் பதினான்கு கண்ணிகள் கொண்டது அந்த பதினான்கு கண்ணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமான் நமக்கு எப்படியெல்லாம் நின்று அருள் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பினை மிக அழகாக சொல்வார் அதில் நான்காம் கண்ணியை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்கிறேன் அதாவது நாட்டுகின்ற எப்பிரப்பம் முர்ச்சை இருவினை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் அதில் வந்து ஒரு கரு எப்படி உருவாகின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் பெருமான் இந்த இடத்துல வந்து உங்களுக்காக நிற்கிறாங்க பெருமான் வந்து அதாவது அந்த தந்தையோடைய விந்து வந்து தாயோடைய வாய் வைத்துக்குள்ள போகும்போது உள்ள இருக்கிற கிருமிகள் அதை அழித்துவிடக்கூடாது என்று அந்த மல வாயிலில் பெருமான் நின்று நம்மை காக்கின்றான் இன்னைக்கு நாம இங்க பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா வாய் கூசாம கேட்குறோம்ல எனக்கு சாமி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கருவில் சிதையாமல் உன்னை காத்து அருள் செய்தவன் என்பதை மறந்து விடக்கூடாது நன்றியை மறந்துவிடக்கூடாது நாம் இன்னைக்கு வந்து பிறந்திருக்கிறோம் பேசுகிறோம் இப்படியெல்லாம் நாம் பெருமானை பற்றி கேட்குறோம் அப்படின்னாலே இதுக்கு எல்லாம் பெருமானின் துணையோடு நாம் பிறந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் அவனுடைய கருணை ஒவ்வொரு இடத்துல அதனால தான் தாயை விட சிறந்தவன் என்று நம்ம பெருமானை சொல்கிற காரணம் எப்படிப்பட்ட இடத்துல நின்று நம்மை பாதுகாத்து அருள் செய்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை சொல்கிற இடத்துல பாருங்கள் அதுலேயும் சொல்லுவார் பின்பு யோகு யோக இருத்தி முன்புக்க அந்த முன்புக்க மன்னிக்கடும் ஆமாம் முன்புக்க ஐய வழியே கண்டு கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று சொல்வார் வயத்துக்குள்ளே இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகின்றார் இல்லையா சாமி வெளியில் கொண்டு வரும்போது கூட அந்த குறுகிய ஒரு வாயில் வழியாக நம்மை வெளியில் கொண்டு வருகின்றார் அப்போ அந்த உயிர் படுகின்ற வேதனை நரக வேதனையா இருக்குமா தாய்க்கும் நரக வேதனையாக இருக்கும் இரண்டு உயிர்களும் கஷ்டப்பட்டுத்தான் நாம இந்த உலகத்தில் பிறக்கின்றோம் ஏன் பிறக்கின்றோம் இந்த பிறவி இனி வேண்டாம் என்ற நினைப்பில்லோ நினைப்பை வர வச்சு அந்த கழுவாயாக நாம பிறக்க வேண்டும் ஆனா என்ன பண்றோம் பிறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பியும் பிறக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறோம் நான் இன்னொரு ரவுண்டு வரப்போகிறேன் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிவேதம் இன்னொரு ரவுண்டு சூப்பராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோமே நியாயமா என்று நம்மை நாமே கேட்க கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடல் அப்படி அந்த போற்றிப்பகரோட எடுத்து படிக்கும்போது கண்ணீர் வரும் சாத்திரங்களை வந்து நம்மளை உருக வைக்குமா அப்படின்னா போற்றிப்பகருடைய அதற்கு ஒரு சிறந்த எடுத்து காட்டணும் அந்த ஒரு ஒரு குறிப்பை நமக்கு வந்து மிக அழகாக எடுத்து சொல் சொல்லுகின்றார் ஆசிரியர் நமக்கு இந்த ஒரே வரியில் அதாவது பாருங்கள் இந்த பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டார் எள்ளு செக்கில் போட்டு ஆட்டுறதை பார்த்துருக்கீங்களாப்பா அது எப்படியெல்லாம் பாடாப்படுது அந்த செக்கில் அந்த மாதிரியான பிறப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் அதாவது போற்றி பகருடையில ஒரு பத்து பன்னிரெண்டு வரியாக நமக்கு விரித்து சொன்னவர் மாணிக்க வாசகர் பெருமாள் அதை வந்து ஒரு கண்ணியாக நமக்கு சொன்னது உமாபதி சிவம் ஆனால் நமக்கு ஆசிரியர் ஒரே வரியில் சொல்லித்தார் செக்கு உரு திலத்தின் வருந்துபு பிறக்கும் செல்லலும் என்று சொல்லித்தார் இந்த பிறவி என்பது ஒரு செக்கில் மாட்டிக்கொண்ட ஒரு எள்ளின் நிலை என்னவோ அப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நாடியின் பிணிப்பு நெக்கு உர அறிவு கலங்கு சாக்காடும் அதாவது இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம் பிறந்து விட்டோம் என்றால் இறுதி காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்போது என்ன ஆகும் ஒவ்வொரு நாடியாக நமக்கு அடங்குகின்றது ஏன்னா இந்த உடலில் வியாதிகள் என்று வந்தால் நோய் என்று வந்தால் அதற்கு முக்கியமான காரணம் நாடி துடிப்பு சரியாக வேலை செய்யவில்லை எந்த நாடி சரியாக வேலை செய்யவில்லையோ அதற்கேற்ற வியாதிகள் நமக்கு வரும் இது நமக்கு மருத்துவ ரீதியாகவும் இன்னைக்கும் பார்க்குறோம் ஆரம்ப காலத்திலெல்லாம் டாக்டர் வந்து நாடியை தான் பிடிச்சு பார்ப்பாங்க அது ஏன் அப்படின்னா நாடி சரியாக அந்த மூன்று நாடிகளும் சரியாக இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்கறதுக்காக இந்த நாடி சரிவர வேலை செய்யவில்லை என்றால் மூப்பின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாகவோ என்றால் நம் உடல் நலிவடையும் அந்த குறிப்பை சொல்லிட்டு அப்படி நாடி கலங்கும் அந்த நாடி வந்து அந்த அதோடைய இயல்பில் இருந்து இயல்பு தன்மையில் இருந்து மாறும்போது என்ன நடக்கின்றது அப்படின்னா அறிவு கலங்குகின்றது அந்த சாவு வருவதை நினைத்து அறிவு கலங்கி நிற்கின்றது அந்த அறிவு கலங்குகின்றதைத்தான் நமக்கு காழி பிள்ளையார் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி என்று சொல்லி அருள் செய்கின்றார் இந்த புலன் ஐந்தும் பொறி கலங்கிருச்சுப்பா நெ நெறி ம மயங்கிருச்சுப்பா ஐமேல் உந்தி நிற்கின்றது என்ற சொல்லி குறிப்பை சொல்லி எனக்கு எல்லாம் அப்படியே இன்றைக்கி வந்து ஐயாற்று பெருமானை நினைக்க வைக்கின்ற அற்புதமான ஒரு பாடலாக நமக்கு புலன் ஐந்தும் பாடலை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் யோசித்து பாருங்க இந்த ஒரு குறிப்பு தானே நமக்கு சொல்கிறாரு அறிவு கலங்குகின்றது நாடி அடங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வருகின்ற அந்த அவஸ்தையை நினைத்து என் உள்ளம் பதைக்கின்றது இதெல்லாம் நினைக்கும்போது மனசுக்கு பயமா இருக்குதே நான் பிறந்தால் தான் ஆக வேண்டும் இறந்தால் மீண்டும் தான் ஆக வேண்டும் ஆனால் இதற்கான வழியை எனக்கு சொல்ல வேண்டுமே உய்வினை நாடுவதற்காக நீ எனக்கு அருள் செய்ய வேண்டுமே என்று தனது ஆற்றாமையை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர் இந்த பாடலே அந்த குறிப்பை இங்கே சொல்லிட்டு அடுத்த இரண்டு வரிகள் பாருங்க மலையின் வருணனையாக நமக்கு சொல்லுகின்றார் அதாவது மொய்க்கு ஒரு முகில் கண்டு அரி கரி என்னும் முழக்கமும் அரகர என்று என்னும் தக்கவர் முழக்கமும் என்று சொல்லுகின்றார் அதாவது இருளாக மேகங்கள் மேல் எழுந்து வருகின்றதா அதை பார்த்த உடனே அங்கே இருக்கின்ற சிங்கங்கள் அதை பார்த்துட்டு ஐ யான வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற அரி கரி என்னும் முழக்கமும் யானை வருது யானை வருது அப்படின்னு அது முழங்குகின்றதா அதோடு அங்கே இருக்கின்ற அடியார்கள் அரகர என்னும் தக்கவர் முழக்கமும் அரகர என்று அங்கே இருக்கின்ற அடியார்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு சத்தங்களும் நமக்கு அழகாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற சோனசைலம் என்ற குறிப்பை சொல்லுகின்றார் இதில் பாருங்கள் இந்த சரி இந்த அரஹர அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம் இது வந்து ஹரஹர என்ற ஒரு சொல்லில் இருந்து வருவது அதாவது குனி ருத்ன ருத்ரனையும் சங்க சமகாரம் செய்யும் மகா ருத்ரன் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பு தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அரஹர என்பதுதான் அரோஹரா என்று மாறியதாகவும் சொல்லும் வழக்கம் உள்ளது ஆக இங்கே அடியார்கள் அரஹர அரஹர என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் உணர்ந்து சொல்லுகின்றார்கள் அடுத்தது பாருங்க யானை யானை என்று நினைத்து ஒரு சிங்கம் அரிகரி என்று அறியாமல் சொல்லுகின்றது ஒரே மலையில தான் தெரிந்து சொல்பவர்கள் உணர்ந்து சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் உணராமல் சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் எது போல அப்படின்னா எனக்கு சாவு வேண்டாமே என்று பயந்து போய் அந்த சாவுனால வர்ற ஒரு துன்பத்தை நினைத்து இறப்பினால் வருகின்ற துன்பத்தை நினைத்து பெருமானே 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 என்று சாமி கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லை எனக்கு பிறப்பு இறப்பு எதுனாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி பிறப்பினுக்கும் எண் என்று எத் எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் ஓன் திருவடி மட்டும் போதும் அப்படின்னு உணர்ந்து சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் இந்த மலையில் யோசிச்சு பாருங்க பெருமானை உணர்ந்து சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் பெருமானை உணராமல் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் எது போல என்றால் அடியார்கள் அரகர என்று சொல்லுவது போலவும் அறியாமல் ஒரு சிங்கம் யானை என்று முகிலை பார்த்து சொல்லுவது போலவும் என்று மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம ஏன் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னுட்டு பயத்தின் காரணமாகவா அல்லது ஏதோ ஒரு ஒரு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவா அல்லது உண்மையாகவே பெருமான் மேல் அன்பா என்று நாம் சிறிது யோசித்தால் நாம் இந்த சிங்கம் போல இருக்கின்றோமா அல்லது அதாவது சோனசைலத்தில் இருக்கின்ற சிங்கம் போல் இருக்கின்றோமா அல்லது அங்கே இருக்கின்ற அடியார்கள் போல் இருக்கின்றோமா என்று நாம் ஒரு சுய ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்வது நல்லது அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்